அப்படிதான் வந்து அமையுது எல்லாம் ஒவ்வொன்றா கரெக்டா அப்படிதான் வந்து அமையுது. ரொமான்ஸ் கான்ட்ரவர்சி இது ரெண்டு தான் மாத்தி மாத்தி வருது நமக்கு. எனக்கு தெரியாது ஸ்ரீலங்கால வந்து இது இந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்க, ரீச் ஆயிருக்குன்னு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். சரி, ஏன்னா ரொம்ப நாளா ஸ்ரீலங்காக்கு வரணும், ஸ்ரீலங்கன் மக்களை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆளுங்களா சில தமிழர்கள் ஆசை சீரியல்ல டயலாக் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், அவ்வளோ இருக்கே. ஏய் கொண்டாடி கொண்டாடி. தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ பாத்தீங்கன்னா மற்றொரு இன்டர்வியூ செஷன்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நான் உங்க தனுஷிக். சோ இன்னைக்கு நம்ம லைவ் செஷன்ல வந்து இன்டர்வியூ செஷன்ல யார் வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் சின்ன திரையினுடைய கிரஷ், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரோல்ல லீட் ரோல்ல பண்ணிட்டு இருக்காங்க, சித்தி டூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் மெகா தொடர்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ், நம்மளுடைய நந்தன் லோகநாதன். சோ நந்தன் அவர்கள் அப்படின்னு சொல்றதோட கவின் சார் அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்னைக்கு நந்து வந்து எங்களோட ஜாயின் பண்ண போறாங்க. நிறைய விஷயங்கள் ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேச போறாங்க. சோ அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத அவங்களோட ஜாயின் பண்ணி நாங்க தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க நந்தன் ஜாயின் பண்ணலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்றதுல. வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் டைம்ல இப்படி ஒரு இன்டராக்ஷன், ஒரு இன்டர்வியூ ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. சோ உங்களை பத்தியில முதல்ல நாங்க ஆரம்பிக்கலாம். சோ உங்களை பத்தி நாங்க ஆரம்பிக்கும் போது சின்ன திரையோட ரீசன்ட் க்ரஷா இருக்கீங்க. சோ நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சேகரிச்சிட்டீங்க கொஞ்ச காலகட்டத்திலேயே சித்தி டூ, அதுதான் மிக முக்கிய காரணம் உங்களுக்கு. சோ சித்தி டூ எப்படி ஆரம்பிச்சது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு, அதை பத்தி சொல்லலாமா சார்? கண்டிப்பா. சித்தி டூ வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணேன், லக்ஷ்மி அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன். அது இங்க கொஞ்சம் சவுத் இந்தியாவில் கொஞ்சம் ஃபேமஸாக போச்சு, அது ஹிட்டாகவும் ஆச்சு, கான்ட்ரவர்சியலாகவும் கொஞ்சம் ஃபேமஸாக கொஞ்சம் பரபரப்பாக போச்சு. ஸோ அது மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு என்னை பற்றி கொஞ்சம் தெரிய வந்தது, ஒரு ஆக்டர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது மூலியமாக நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் கலர்ஸ் சேனலுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ரடான் ராதிகா மேடம் ஆஃபீஸில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிக்கணும் சொல்லி கேட்டேன். அது சம்மந்தமாக நான் அதுக்கப்புறமா ராதிகா மேடம் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நான் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் நல்லாயிருக்கு, அது மூலியமா தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அப்புறம் இந்த கலர்ஸில் ப்ராஜெக்ட் பண்ணி இந்த ரடான்குள்ள இந்த சித்தி டூவில் இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்தேன். அப்போ எனக்கு இந்த சித்தி டூன்லாம் தெரியாது, இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி தான் போனேன். அதுக்கப்புறம் தெரியுது சித்தி டூ அடுத்த பார்ட் இது. ஸோ அந்த இதெல்லாம் நீங்க வந்து மேரிட் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா சித்தி டூல வந்து ஏகப்பட்ட ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கு வீட்ல. அதுக்கு எப்படி உங்களுக்கு விளைவுகள், எப்படி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வீட்ல இருக்கிற வைஃப் என்ன சொல்றாங்க? இல்ல, அது இனிஷியலா கொஞ்சம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டஃபா இருந்தது. நேச்சுரலி ஃபார் எனி கேர்ள் அப்படிதான் இருக்கும்ல. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி புரிய வச்சேன், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன் தான், இது வந்து வேலை, மற்ற வேலை மாதிரி இது ஒரு வேலை. ஸோ நான் நம்ம அவங்களை எஜுகேட் பண்ண வேண்டியது நம்ம, இது என்னோட வேலை, அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். இப்போ எனக்கும் அந்த ஒரு வார்த்தை சொல்லி உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணுது கவின் சார். கூப்பிடுங்க, கண்டிப்பா கூப்பிடலாம், கூப்பிடலாம். ரொம்ப அது கியூட்டா கூப்பிடுவாங்க அந்த ஹீரோயின் கூட. ஸோ பிரீத்தி சர்மா, அண்ட் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில போட்டோகிராஃப்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன். சோ அந்த போட்டோகிராஃப் பத்தி கியூட்டான மெமரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களுக்கு தெரியாததை நீங்க ஷேர் பண்ணணும். சார் ரெடியா இருக்கீங்களா சார்? ரெடி. ஓகே, நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேர்ள்ஸுக்கு பொதுவா இந்த மாதிரி சீக்ரெட் டைப்ஸ் விஷயம்லாம் கேட்டு எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறேன். பின்னால எங்களுக்கு தெரியாத சீக்ரெட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சம்பந்தப்பட்ட எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், தெரியாத லக்ஷ்மி. இந்த ஃபுல் ஷார்ட் ஃபிலிமே டூ டேஸ்ல எடுத்து முடிக்கப்பட்டது, யாரும் நம்புவாங்களாம். ஜஸ்ட் டூ டேஸ்ல எடுத்து முடிச்சாங்க, எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது வந்து அதே மாதிரி, அது வந்து ஒரு ஒரு குடன் அது, அந்த ரூம் வந்து இந்த ஆர்டிஸ்டோட ரூம் மாதிரி காமிச்சாங்கன்னா அது ஒரு குப்பை குப்பை குடன் அது. இந்த குடனை வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அந்த ஸ்கல்ப்டரோட வீடை மாற்றி ரூமாக மாற்றி அங்கே வந்து ஒரு
ஒரு ஒரு நைட் எடுத்த சீன்ஸ் தான் ஷார்க் சீன்ஸ்ல. பியூட்டிஃபுல்லா சுதர்ஷன் ஒரு கேமராமேன் சூப்பரா செட் பண்ணிருக்காரு, ஆர்ட் டைரக்டர் அவருக்கே ரெடி பண்ணிருக்காரு. அண்ட் சர்ஜுன் கிரேட் ஒர்க், லட்சுமி பிரியா ஆக்டர் சம் ஆக்டர்ஸ் சூப்பரா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் அதுலயே பாத்தீங்களா சார், ஷார்ட் ஷார்ட் மூவி சின்னதுதான், அதுலயும் உங்களுக்கு அவனுக்குமா ரொமான்சிங் தான் மேஜரா இருக்கும். சோ அங்கேயே நீங்க ரொமான்டிக் ஹீரோ அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. சரி அப்படிதான் வந்து அமையுது எல்லாம் ஒவ்வொன்னா கரெக்டா, அப்படிதான் அமையுது ரொமான்ஸ் கான்ட்ரவர்சி இது ரெண்டு தான் மாத்தி மாத்தி வருது நமக்கு. ஓகே சூப்பர் சார். சார் அடுத்த பிக் பாக்கலாம். எஸ் actually in the pick pinala neriya story irukungrada ellarkume theriyum iruke so sorry yeah and the particular pick that doubt it actually vandu in the pick vandu neenga vandu avanga kadathittu poittu veetla vechirupinga avan chittiki theriyama kondu poittu vechirupinga and the particular scene so and oru period da avanga ellarku vandu unga mela irukla vandu express pannuvaanga. நிறைய யோசிச்சாங்க இந்த ட்ராக் ஒர்க் அவுட் ஆகுமா, நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா பண்ணா அது கொஞ்சம் தப்பாயிடும். அதுவே ஒரு பொண்ணு வீட்டு தனியா வந்து ஒரு பையன் கூட வாழ முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே, மாரலி ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு ட்ராக் அது. பட் அகைன் போகும்போது அந்த காதல் அந்த பிரச்சனை எல்லாமே சூப்பரா ரீச் ஆயிருக்கு. சொல்லணும் சார், எங்க அம்மா தினமும் பாப்பாங்க சீரியல். இப்ப நான் லாக்டவுன்ல இருக்கேன், நானும் தினமும் பாக்குறேன். சோ ஹாப்பி சோ இந்த ஒரு கன்வர்சேஷன் உங்களோட பண்றதுல. இல்ல உங்களுக்கு உங்க அப்பா எனக்கு தெரியாது ஸ்ரீலங்கால வந்து இது இந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்க, ரீச் ஆயிருக்குன்னு உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். சரி கண்டிப்பா சார். அண்ட் அடுத்து இன்னொரு பிக் இருக்கு, இது வந்து கொஞ்சம் ரணகலமான ஒரு பிக். வில்லத்தனத்தின் உச்சம் சொல்லலாம் இந்த பிக்ல இருக்கு. சோ அவங்க வந்து யாழினி. சோ யாழினி கேரக்டர், சோ அது எப்படி நீங்க பாக்குறீங்க சீரியல் பொறுத்த வரைக்கும்? அந்த அந்த சீன்ஸ் பண்ணும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும்ல, சோ அது ஏதாவது ஷேர் பண்ணலாமா? நிறைய பேர் அவங்க பார்த்தாலே கோவம் வந்து சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு ஆரம்பம் உங்களுக்கு கொடுத்தது இந்த ஆக்சுவலி இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேம். அந்த போட்டோ கூட ரொம்ப அழகான ஒரு போட்டோ. சன் டிவி, சித்தி, ராடா எல்லாமே ஒரு பெரிய ஒரு பேனர், பெரிய ஒரு ப்ராஜெக்ட். சோ இதை பத்தி சொல்லுங்க. சோ இதுல வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆஃப் த ஃப்ரேம் ஒரு தெரியுது, அதுலயும் ஒரு நல்ல ரோல் லீட் ரோல் பண்றதுன்றது இப்ப பெரிய விஷயம். அதுவும் அந்த லீட் ரோல் பண்ணி மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு ஹிட் ஆயிருக்குன்றது அதோட ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்கிரீன்ல ஒரு ஆக்டர் என்ன ஆசைப்படுவாங்களோ அது வந்து எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு நடந்திருக்கு. ஸோ தேங்க்ஃபுல் டு சன் டிவி, ரடான், ராதிகா மேடம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் தவிர என்ன சொல்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா ராதிகா மேம் வந்து போனா ஸ்ரீலங்காவுடைய சொத்து தான் சொல்லணும். அவங்க ஸ்ரீலங்கால பிறந்து இந்தியா வந்து படம் பண்ணி இவ்வளவு பெரிய லீடிங் ஒரு ஸ்டார் ஆகி இருக்காங்க, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அப்படிங்கும்போது நாங்களும் கொஞ்சம் பெரும் பட்டுக்கலாம் சார். பிகாஸ் அவங்க ஸ்ரீலங்கன் பொண்ணு அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பா மகிழ்ச்சி. ஆமா 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 அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா ஆமா ஆமா
அண்ட் அடுத்து வந்து உங்கள்ட்ட வந்து சித்தி சீரியல் ஃபுல்லாவே நிறைய சூப்பரான சீன்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கும் வெண்பாக்கும். ஸோ அதுல ஏதாவது பர்டிகுலர் சீன்ல பேசுற டயலாக், பிகாஸ் ஏன்னா நீங்க சொல்லுவீங்க அழகா கொண்டாட்டி அப்படின்னு கூப்பிடுறதே ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சீன்ல ஒரு டயலாக் இப்ப நம்மளுடைய ஆடியன்ஸுக்காக லைவா பேசி காட்ட முடியுமா சார்? தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டு அவங்க வருவாங்க, சைக்கிள் வருவாங்க, அந்த சீக்வன்ஸ் நல்லா இருக்கும், நல்லா அழகா ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அதான் அந்த தனியா கூட்டு வந்து வீட்டுல தங்க வச்ச அந்த எல்லா எல்லா சீன்ஸுமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸா சீன்ஸா நான் சொல்ல சொன்னா மெமரியில சொல்லலாம், பட் டயலாகா ஐயோ சீரியல்ல டயலாக் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அவ்வளவு இருக்கே. சரி, அந்த பொண்டாட்டி அழகா உங்க ஸ்டைல்ல நீங்க எப்படி வெண்மாவை கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல கொஞ்சம் ஏய் பொண்டாட்டி காடி. சூப்பர். சோ தேங்க் யூ சோ மச், சூப்பரா ரொம்ப கியூட்டா இருந்தது. சோ இப்ப வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்க போறேன். சோ எல்லா ஆர்டிஸ்டுக்குமே, எல்லா சின்ன திரை ஆர்டிஸ்டுக்குமே வந்து பெரிய ஒரு படம் பண்ணணும், வெள்ளித்திரைக்கு போகணும், அங்க லீடா நாங்க பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு, அந்த கனவுகள் இருக்கு. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கனவு வந்து எவ்வளவு தூரம் கிட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எனக்கு ஆக்டிங் நல்ல ஆக்டர் ஆகும், ஏன்னா எப்பவுமே நான் நம்புறது வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறது வந்து எந்த ஆக்டர் கையிலுமே கிடையாது. அப்போ வந்து ஒரு நல்ல ஆக்டர் ஆக முடியும், பெட்டர் ஆக்டர் ஆக முடியும், அது மட்டும் ஒரு ஆக்டர் கையில இருக்கு. ஸ்டார் ஆகிறது வந்து டைரக்டர் கையிலயும் ப்ரொடியூசர் கையிலயும் ஆடியன்ஸ் கையிலயும் மட்டும் தான் இருக்கு. நம்ம ஸ்டார் ஆகிற மாதிரி பட் ஒரு நல்ல ஆக்டர் ஆகலாம், அது நம்ம எஃபர்ட்ல நம்ம ஆக முடியும். சரி, அது மட்டும் தான் என் கையில இருக்கிற விஷயன்றதுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ஆக்டர் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டரே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆக்டர் ஆகும். என்ன ஸ்டார் ஆக்குறாங்களா, சூப்பர் ஸ்டார் ஆக்குறாங்களா, இல்ல கேரக்டர் ஆக்டர் ஆக்குறாங்களா, இல்ல ஹீரோ ஆக்குறாங்களான்றது டைரக்டர்ஸ் கையிலயும் ஆடியன்ஸ் கையிலயும் தான் இருக்கும். அது எனக்கு தெரியும். நான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கு. சோ எங்க சின்ன திரை கிரஷ வந்து கூடிய சீக்கிரம் வந்து பெரிய படத்துல லீடா பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு எங்களுக்குமே, ஸ்பெஷலா எனக்கு இருக்கு. சோ வந்து கூடிய சீக்கிரம் அது நிறைவேறணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்க சார்பா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ தனு, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஒரு ஆசை நிறைவேறும். அண்ட் கண்டிப்பா சார். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கேள்வி, சின்ன திரையில வந்தாச்சு, சீரியல் பண்ண போறோம், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 எபிசோட் தொடர்ந்து போக போற மெகா சீரியல் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கும் போது என்னைக்காவது வேணா யோசிச்சிருக்கீங்களா, நாங்க தினமும் நம்ம டிவிக்கு வந்துட்டோம்னா ஆடியன்ஸ் வந்து நம்மள வந்து போரா நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நம்ம முகத்தை பார்த்து யாரும் போரே ஆகாது, நம்ம பர்ஃபார்மன்ஸ் வேணா போர் அடிக்கலாம், ஒழுங்கா நடிக்க முடியா இல்ல போரிங்கா நடிச்சா, அதெல்லாம் போர் அடிக்க ஒரு 20-25 இயர்ஸ் ஆகும். ஒரு ஃபேஸ் போர் அடிக்கிறதுக்கு டக்குனு ஒரு வருஷம் 2 வருஷத்துல அவன் ஃபேஸ் போர் அடிச்சிட்டாரு, நம்ம ஒழுங்கா பண்றோம்னா அதெல்லாம் போர் அடிக்கும். ஸ்ரீலங்கால இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் உங்களை வந்து ரீச் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க லவ் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ் அவங்க தார லவ்? இல்ல, சோசியல் மீடியா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த கவின் வெண்பா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் கவின் சந்தன் அப்படின்ட்டு கொலம்போலுக்கு அது இதுன்ட்டு அவ்வளோ மெசேஜ் வரும் சோசியல் மீடியாவில் இருக்கு, ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அது இதுன்ட்டு அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ லவ். ஃபேன் பேஜை வச்சு சில பேர் பர்சனல் அனுப்புவாங்க, சில பேர் நீங்கள் வந்தால் எங்களுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும், அது நான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அட்ரஸ் கொடுங்க, என்ன அட்ரஸ் அனுப்புறது அது இதுன்ட்டு அவ்வளோ பேர் மாதம் மாதம் அவ்வளோ பேர் அனுப்புவாங்க ஒவ்வொரு இதுலேருந்து, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும், எவ்வளோ ஜெனுவனான லவ். அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல என்கிட்ட எந்த கை மாறும் எதிர்பார்க்கல. அவங்க நான் என்ன கொடுக்க போறேன் சொல்லுங்க, நான் வந்து நடிக்க போறேன் அவ்வளோதான். பட் அவ்வளோ லவ் ஜெனுவனா மனசாரு. இப்போ எனக்கு என்னன்னா இந்த கொரோனாலாம் முடிஞ்சோடனே கூடிய சீக்கிரம் வரணும், அங்கே வந்து எல்லாரையும் சந்திக்கணும், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இவெண்ட்டுக்கோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பா வரணும், வந்து மக்களை சந்திக்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை ஸ்ரீலங்காக்கு வரணும், ஸ்ரீலங்கன் மக்களை பார்க்கணும், ஏன்னா நம்ம ஆளுங்கள ஆச்சுல தமிழர்கள் ஆச்சு. நிறைய விஷயங்கள் நாங்க பேசியிருக்கோம் இந்த ஒரு தருணத்துல. நீங்க வந்து உங்களை ரசிக்கிற உங்களுடைய ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் என்னென்னு சொல்வீங்க சார்? இப்பதான் கரியர் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு இனிஷியலா நான் பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட் தான், அதுக்கே வந்து இவ்வளோ வந்து எனக்கு சப்போர்ட் இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கிற மக்களுக்கு ஆடியன்ஸ் மிகப்பெரிய தேங்க்ஸ், மிகப்பெரிய தேங்க்ஸ். எல்லாருக்கும் பெரிய லவ் உங்களுக்கு, எல்லாரையும் கூடி சீக்கிரம் நான் பாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த ரடான்ஸும் சரி, சக்தி ப்ராஜெக்ட்ல இந்த டைரக்டர் சுலைமான், கவினி, வெண்பாவை எல்லாரையும் இயக்கிட்டு எல்லாரையும் அழகா கைட் பண்ணி இவ்வளவு பெரிய ஹிட்டா இருக்கு. ஆக்கியிருக்கிற சுலைமான் சார், கேமரா இந்த ஹோல் டீம், ரைட்டர் எல்லாருக்கும் பெரிய தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க சார். எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் லவ் வந்து எப்பவுமே நாங்க கொடுத்துட்டே இருப்போம். சோ நான் மட்டும் விஷ் பண்ணல, எங்களுடைய ஒட்டுமொத்த இலங்கை தமிழ் மக்கள் சார்பாகவும், அதோட எங்களுடைய சேனலை டிரோன் கனடா அண்ணா, மியூசிஷியன் டிரோன் கனடா அண்ணா சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரேயர்ஸும். தேங்க்யூ சார், தேங்க்யூ எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் யூ தமிழ் ஆடியன்ஸுக்கு, இலங்கை ஆடியன்ஸுக்கு பெரிய பெரிய லவ் யூ. We always love you and thank you so much sir. And adu mattum illama youth amla audience inniki ungalku pidicha oru personality eppadiyo konandu unga munnadi naanga kaatirom, so neengalum paathirupeenga, rasichirupeenga. Idu interview fulla romba sweet ana cute ana oru interview ah irundhirukum, neenga rasichirupeenga nambikkaiyila. Idhe maari innum oru interview session la unga ellarayume naanga meet pannalam. So adu varaikkum vidai perum, naan ungal Dhanushi Vijayakumar along with Nandan Loganathan. Illa 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 சித்திட்டோ நம்முடைய கவிஞர். பாய் 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 பாய்.